फ्रेंड्स நம்ம இன்னைக்கு பண்ண போறது எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப பிடிச்ச பரோட்டா தான் பண்ண போறோம் அதுவும் டிஃபரண்டா பண்ண போறோம் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அது பர்கர் பரோட்டா இங்க பாருங்க லேயர் லேயரா இருக்கு நம்ம பரோட்டா ரொம்ப எம்மியா ரொம்ப டேஸ்டியா இருக்கு நம்ம பரோட்டா நம்ம இப்ப பரோட்டாக்கு மாவு பே செஞ்சுக்கலாம் நான் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கேன் இது நான் வந்து கிச்சன் மேடையில தான் பண்ண போறேன் ஏன்னா பெரிய இடம் இல்லன்ட அதனால இந்த கிச்சன் மேடையில செஞ்சுக்கலாம் மாவை இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் और टेबल स्पून शुगर सेक ना मिक्स पड़ा ना उप सक ना मिक्स पड़े इतवान अल्प तनी ऊती ना पेसेजिकल परोटा मावा नाला रेंडी कैलो नाला मसिच्चु पेसिच्चु कनु नाला फोर्स कोड़्थु पेसेंगे अपदान परोटा नाला सॉफ्ट आ वरु नमक्कु मावु आल्मोस्ट रेडी आयिच्चु ना इन्नु कोंजम एण्णेय ऊत्ति नाला पेसेंगे इंद मावा अपदान परोटा नाला सॉफ्ट आ वरु नाम एव्वलो केव्वलो एण्णेय ऊत्ति पेसेरुमो अंद अलवुक्कु नम्म परोटा सॉफ्ट आ इरुक्कुम नम्म मावु नाला पेसेंजाच्चु अब मूणु मण नेर ऊरे वाला कुछ मेल तड़वी और तुणी पटे मूड़ वचल कुछ एण तड़े वो कायम अदवे और तुणी पटे मूड़ वे त्री हवर्स ऊरे विटा साफ्टा ना परोटा नम्बर और मूणु मण नेर ऊरी इंब चिना उल्ला उटिकला நம்ம பரோட்டா எல்லாம் நல்லா உருட்டியாச்சு இது இப்ப நம்ம தேய்ச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இப்ப நம்ம சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா தேய்ப்போம் நல்லா தேய்ச்சாச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்படி இப்படி எடுத்துட்டு நல்லா அடிக்க வேண்டியதா நம்ம பரோட்டாவை मैं ना अड़े रोल पड़ी सुती वे मेल कुछ एण तड़ वो नम्बर इन मेतड पड़पर रोम ईसिया नमुक परोटा अड़क तरलना नम्बर ईसिया चपाती तेक्र मैं तेजी एपी परोटा पड़ान पाकल इला मेलिसा तेजको इतम ना मेलिसा तेजे और कती एको सूमा अब फुला कीरी विटरेंगे नम्बर परोटा लेयर लेयर वो नम्बर परोटा अड़क तरलना इतमी अब सेक नम्बर परोटा सुत मारे उटी सुचा इन ना लेयर लेयर नम्बर नार्मल वीच परोटा मारे इधर दोसक नम्बर परोटा पड़े को ना रे स्पून एण ऊती परोटा वेगण नावे ऊतिको इं पनी वचर मव परोटा पाक सूमा कई तटना ना लेयर लेयर वं ना दोश कल पटर ना रे परोटा पटे ना वेगटो நம்ம பரோட்டா ஒரு பக்கம் வெந்திருச்சு இத நம்ம திருப்பி ஊட்டிக்கலாம் 2 நிமிஷம் இந்த பக்கம் வேக வச்சுக்கலாம் நம்ம பரோட்டா நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம பிளேட் மாத்திக்கலாம் நம்ம பரோட்டா சூடா இருக்கறப்பே நல்லா அப்படியே அடிச்சோம்னா லேயர் லேயரா வரும் இங்க பாருங்க பரோட்டா நல்ல லேயர் லேயரா இருக்கு फुटोड मेन डिश् इनमें आरमिक नम्बर परोटा रेडी आक्चुअली नम्बर पड़पो बर्गर परोटा पड़पर ना मुना चिकन ग्रेवि वैसे वज्जु सापड़ मारे वज्ज ग्रेविकूट वो प्रच्न चिकन ग्रेवि इनके ना वचर और प्लेट कुछ कुल परोटा ऊरण अदक ना से परोटा वो अदल कुछ कुल और 5 நிமிஷம் ஊறட்டும் நம்ம ஒரு ஆம்லெட் போட போறோம் அது வரைக்கும் இது ஊறட்டும்
நம்ம குழம்பு ஊத்திக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் ஊறணும் ஒரு 2 நிமிஷம் ஊறினாதான் அந்த பரோட்டா நல்லா சாஃப்ட்டா இருக்கும் குழம்புல ஊறறப்போ அந்த குழம்போட டேஸ்டும் உள்ள இறங்கும் ஒரு பவுல்ல நான் ஆம்லெட் போடுறதுக்காக ரெண்டு முட்டை எடுத்துக்கேன் அதை உடைச்சு ஊத்திக்கலாம் கொஞ்சம் பொடியா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இதை நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம ஆம்லெட் போடுற மாதிரி இதை நல்லா mix பண்ணிக்கோங்க நான் இப்ப அடிச்சிருக்க முட்டைய ஒரு ஆம்லெட்ட போட போறேன் இத பாதி போட்டுக்கலாம் பாதி இன்னொரு பரோட்டா போடணும் சோ இது மேல நம்ம பரோட்டா வச்சுக்கலாம் இப்போ நம்ம மெயின் ஹீரோ பரோட்டா நல்லா குருமால ஊறிடுச்சு இத எடுத்துல வச்சிரலாம் இல்ல கொஞ்சம் ஆம்லெட்ட ஊத்திக்கலாம் நல்ல அந்த பரோட்டா கவர் ஆற அளவுக்கு ஆம்லெட் ஊத்துங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம ஆம்லெட் வேகணும் அதுக்காக நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம் திருப்பிட்ட ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நான் கொஞ்சம் பரோட்டா மாவு எடுத்துக்கேன் கொஞ்சம் ಜಾஸ்தியா எடுத்துக்கேன் இது வந்து நார்மலா புரட்டி வச்ச மாவு தான் இது நல்லா திரட்டிக்கலாம் பரோட்டாவை நல்லா பெருசா தேய்ச்சுக்கணும் தின்னா இருக்கணும் அது நல்லா தேய்ச்சுக்கோங்க நம்ம கையில தேய்ச்சாலே போதும் நடுவுல ஹோல் ஆனாலும் பரவாயில்லை ஒண்ணும் பிரச்சனை இல்ல தின்னா நல்லா தேய்ச்சிட்டு இது நம்ம அப்படியே தோசைக்கல்ல போட போறோம் நம்ம அப்படியே நான் தோசைக்கல்ல போட்டேன் இப்போ உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்ல பர்கர் பரோட்டா அதை வச்சிருவோம் இது மேல அப்படியே ஃபோல்ட் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் சூடா இருக்கும் டக்க டக்கன்னு பண்ணிருங்க அப்புறம் ஃபோல் பண்ண முடியாது வேகறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கீழ நல்லா பிரவுனிஷ் ஆகணும் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம் பாருங்க ஒரு சைடு நல்லா பிரவுன் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் கொஞ்சம் வேகட்டும் பரோட்டா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இத கட் பண்ணிக்க வேண்டியதான் எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம் இங்க பாருங்க நம்ம ரொம்ப டேஸ்டியான டபுள் லேயர் चिकन परोटा रेडी ஆயிடுச்சு பாருங்க फ्रेंड्स நம்மளோட பர்கர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ண பரோட்டா இருக்கு முட்டையோட வெளியில வந்து பரோட்டா லேயர் இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நம்ம சாப்பிடுறப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ फ्रेंड्स பாருங்க அப்படியே பர்கர் மாதிரியே இருக்கும் லேயர் லேயரா நம்ம பர்கர் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரியே இருக்கும் நீங்க பரோட்டா பிரியரா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நம்ம பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்